மல்லிகா சாகர் செய்த தவறால் பணத்தை இழந்த ஐபிஎல் அணிகள் ஐபிஎல் ஏலத்தை முதன் முதலாக வழிநடத்தி மல்லிகா சாகர் செய்த தவறு என்ன? 18வது ஐபிஎல் தொடருக்கான ஏலம் சவுதி அரேபியாவோட ஜெட்டா நகர்ல நடைபெற்று முடிஞ்சிருக்குது. இந்த ஏலத்துல வீரர்களை ஏலம் விட்ட மல்லிகா சாகர் விளையாட்டு தொடர்பான ஏலங்களையும் தன்னோட முத்திரைய பதிச்சிருக்காங்க. மும்பையை சேர்ந்தவரான மல்லிகா சாகர் கலை பொருட்களை ஏலம் விடுவதில் மிகுந்த அனுபவம் பெற்றவங்க. உலக புகழ்பெற்ற ஏல நிறுவனமான கிறிஸ்டிலையும் பயிற்சி பெற்றவங்க. இதனை தொடர்ந்து கபடி பிரீமியர் லீக்லையும் இவங்க நடத்துனரா இருந்திருக்காங்க. கோடிக்கணக்கான பார்வையாளர்களை கொண்ட ஐபிஎல் ஏலத்தை முதன் முதலா வழிநடத்தி கிரிக்கெட் ரசிகர்களோட கவனத்தை மல்லிகா சாகர் ஈர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க செய்த ஒரு தவறு காரணமா இரண்டு அணிகள் வீரர்களை எடுக்க பணத்தை இழந்திருக்கிற சம்பவம் மல்லிகாவுக்கு மிகப்பெரிய விமர்சனங்களை வாங்கி கொடுத்திருக்குது. அபினவ் மனோகர் பெயர் ஏலத்திற்கு வந்த போதும் மல்லிகா கவனக்குறைவாக ஒரு தவறு செஞ்சிருக்காங்க. இதனால ஹைதராபாத் அணி கூடுதலா 20 லட்சம் ரூபாயை செலுத்த நேரிட்டுச்சு. அதே மாதிரி இங்கிலாந்து வீரரான ஜாஸ் பட்லரை எடுக்க லக்னோ, ராஜஸ்தான், குஜராத் அணிகள் மோதும் போது ஒரு கட்டத்துல மல்லிகா சாகர் 15 கோடியே 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கவனக்குறைவா 15 கோடியே 75 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால குஜராத் அணி 25 லட்சம் ரூபாய கூடுதலா செலுத்த நேர்ந்துச்சு. இருந்தாலுமே ஏலத்தோட 2வது நாள்ல எந்த தவறுமே இல்லாம ஏலத்தை மல்லிகா சாகர் சிறப்பா வழி நடத்தினாங்க. இந்த சம்பவத்தினால அந்த அணிகளுக்கு அதிக தொகை செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதுனால அந்த அணியோட ரசிகர்கள் மல்லிகா சாகரை சோசியல் மீடியாவில் அதிகமா விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. ஐபிஎல் ஆக்ஷன் ரொம்ப பரபரப்பா போய் முஞ்சிருக்கு. சிஎஸ்கே இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்னா டேடியா 30+ ரிட்டையர்மென்ட் ஆகிட்டீங்கன்னா அப்படிதான் டீம் எடுப்பாங்க. அப்படிதான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது விதமான ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி அஸ்வின் எடுத்திருக்காங்க. அஸ்வின் வந்து ஹோம் கமிங். இந்த ஆக்ஷன் எடுத்தாங்க சிஎஸ்கே பிரைஸ் திரும்பி வராங்க ஹோம் கமிங் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருந்த ஃபீலிங் வந்து 2011 ஆக்ஷனுக்கு எப்படி சண்டை போட்டாங்களோ என்னை எடுக்கிறதுக்கு லிட்டரலா அதே மாதிரி ஒரு டவுன் தி மெமரி லைன் போச்சு. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். அஸ்வின் வந்து ஒரு பெரிய ஒரு கிரவுட்குள்ள தென் எல்லா விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் உள்ள வந்ததுல வந்து ஒரு பெரிய சந்தோஷம். தோனி உள்ள வரும்போது ஒரு ஒரு சவுண்ட் இருக்குது இல்லையா. அஸ்வினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கூட்டம் அப்படிங்கிறது அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விளையாடும் போதுலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எதிர்த்து விளையாடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படின்னா சுத்தமா ஒரு நிமிஷம் கூட கட்ட மாட்டாங்க நம்ம போலிங் போட்டாலோ பேட்டிங் ஆனாலோ. இப்ப திரும்பி அந்த ஃபேன்ஸ் முன்னாடி ஒரு சிஎஸ்கே மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா விஜயசங்கர் எடுத்திருக்காங்க. ஒரு சிஎஸ்கே பண்ணுவாங்க அவங்களால எடுக்க முடியல அப்படின்னா பாருங்க நினைக்கிறீங்க அதுக்கப்புறம்ஜி காலகட்டத்துல இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸா இல்லைன்னா அந்த கிவி சூப்பர் கிங்ஸா இருந்துச்சு. பட் அப்படி இல்லாம நியூசிலாந்து பிளேயர்களும் இல்லாம 30+ பிளேயர்களும் இல்லாம ஆல்மோஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு புது விதமான ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சில ஃப்ரான்சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேன்ஸோட எமோஷன்ஸ், ஃப்ரான்சைஸுக்கும் பிளேயர்களுக்கும் இந்த எமோஷன்ஸ். ஸோ இந்த பாண்ட் எமோஷன்ஸ் வச்சு நீங்க ஆப்ஷன் போனா உங்களால சரியா டீம் பில்ட் பண்ண முடியாது. ஆனா ரெண்டுத்தையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி சில ஹோம் கமிங் நடந்திருக்குது. தென் போன வருஷம் ரஜின் ரந்தா, டேவிட் கான்வி இந்த மாதிரி பிளேயர்ஸும் எடுத்திருக்கிறாங்க. சரி ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அந்த எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணி டீம் எடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு டீம் சரி சேப்பாக்கணும். ஒரு 7 மேட்ச் ஆட போறேன்,
இந்தியாவில் விக்கெட் விரும்புவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீமை சென்னை சூப்பர் கிங்ஸ், ஸோ அவங்களுக்கு என்ன டீம் வேணுமோ அந்த டீமை ப்ராப்பராக பிக் பண்ணியிருக்கிறாங்க.